நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு விரைவில் வரவுள்ள தீர்வு. அனைத்து உரிமைகளையும் எம்மால் பறிக்க முடியும், ஜனாதிபதி கடும் எச்சரிக்கை. இலங்கையில் கண்டெடுக்கப்பட்ட அரிய வகை இரத்தினக்கள். யாழில் முக்கிய இடமொன்றில் சற்று முன்னர் இடம்பெற்ற சம்பவம். மீண்டும் வழங்கப்பட்டுள்ள அனுமதி, பொதுமக்களுக்கு முக்கிய அறிவித்தல். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை, 7 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை. அரசு ஊழியர்களுக்கு இடைக்கால கொடுப்பனவு. மாணவர்களுக்கிடையில் தீவிரமடையும் கோவிட், மீண்டும் பாடசாலைகள் மூடப்படும் அபாயம். நாட்டின் பொருளாதார நேருடையனது எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் வீழ்ச்சியடையும் என மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை சந்தித்துள்ள பிரச்சினைகள் தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தகவலை அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு கொரோனா தொற்று ஒரு காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நாடாளுமன்ற சட்டங்களின் மூலம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமானவர்களின் சிவில் உரிமைகளை பறிக்க முடியும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எச்சரித்துள்ளார். அதோடு எங்களிடம் 1/3 பெரும்பான்மை பலம் உள்ளது. நாங்கள் நினைத்தால் கூச்சலிடுபவர்களின் அனைத்து உரிமைகளையும் இல்லாமல் செய்யலாம். நீங்கள் கேட்பது அதுதான் என்றால் நான் அதனையும் தருவேன் என ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். இதுகுறித்து மேலும் பேசிய அவர், மீண்டும் அந்த குற்றங்களில் அவர்கள் ஈடுபடுவதை தடுப்பதற்கான அவசியம் என்றால் எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியும். நல்லாட்சி அரசாங்கம் தேசிய பாதுகாப்பு குறித்து எவ்வித அக்கறையும் கொண்டிருக்கவில்லை என தெரிவித்த அவர், இறுதியில் அவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் மிகவும் அரிய வகையைச் சேர்ந்த இயற்கையான பெனகைட் இரத்தினக்கல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் தற்போது கண்டறியப்பட்டுள்ள பெனகைட் இரத்தினக்கல் மிகவும் பாரமானது என தேசிய இரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபை தெரிவித்துள்ளது. பேர்வளை பகுதியைச் சேர்ந்த இரத்தினக்கல் வியாபாரியான முகமது பஷ்ரீன் நசீர் என்பவரை கொள்வனவு செய்துள்ளார். மேலும் கண்டறியப்பட்ட இரத்தினக்கல்லின் எடை 616.90 கரட் எனவும் இதன் இறக்குமதி சுமார் 100 கோடி எனவும் குறித்த வர்த்தகர் தெரிவித்துள்ளார். யாழ் கொடிகாமம் சந்தையில் வேக கட்டுப்பாட்டை இழந்து தரைகட்டு ஓடிய டிப்பர் வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. வீதி கடவை ஒளிச்சமைச்சை முடியும் நேரத்தில் சந்தையை கடக்க முயன்று வேக கட்டுப்பாட்டை இழந்த டிப்பர் சந்தை கட்டடத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து சம்பவம் சற்று முன்னர் ஏனையின் வீதி கொடிகாமம் சந்தையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது எவருக்கும் பாதிப்பு இல்லை. எனினும் டிப்பர் வாகனம் சந்தை கட்டடத்துடன் மோதி விபத்து இடம்பெற்றதால் டிப்பர் வாகனம் முன்பகுதி சேதமடைந்துள்ளது. கொடிகாமம் சந்தையில் தானியங்கி ஒளிச்சமைச்சை விளக்கு பொருத்தப்பட்டுள்ளது. நேரம் முடிவடையும் போது 2 டிப்பர் வாகனங்கள் வேகமாக சந்தையை கடக்க முயற்சித்துள்ளன. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் நோக்கில் குறிப்பிட்ட சில சேவைகளை வளமை போன்று முன்னெடுக்க இன்று முதல் அனுமதி வழங்கவுள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல தெரிவித்தார். இதன்படி திருமண நிகழ்வுகள், உணவகங்கள், சிற்றுண்டிச்சாலைகள், சினிமா அரங்குகள் மற்றும் முகாமைத்துவம் செய்து நடத்தும் நிகழ்வுகளை வளமை போன்று நடத்த இன்று முதல் அனுமதி வழங்கப்படுகிறது என அவர் குறிப்பிட்டார். அவ்வாறாயினும் திறக்கப்படும் பகுதிகள் எந்த எல்லைக்குள் அமல்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அரசு தலைவருடன் கலந்துரையாடவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நேற்றிரவு 8 மணி முதல் இன்று 8 மணி வரை 24 மணி நேர மண் சரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதற்கமைய மாத்தளை, கண்டி, குருநாகல் மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களுக்கு 2ம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கையும், கொழும்பு களுத்துறை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கு முதல்கட்ட மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த அக்டோபர் மாதம் 29ம் தேதி முதல் நேற்று வரை நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக 18 பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. சமகாலத்தில் மக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருவதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார். இதனால் அரசு ஊழியர்களுக்கு முறையான சம்பள கட்டமைப்பை தயாரிக்கும் வரை இடைக்கால கொடுப்பனவை பரிசீலிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மக்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். கோவிட் காரணமாக இன்று வலிமையாக செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கோவிட் மாத்திரமே ஏற்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கிடையில் கோவிட் வைரஸ் பரவல் அதிகரித்தால் மீண்டும் பாடசாலைகளை மூட நேரிடும் என ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்தியர் சண்டபிரேரா தெரிவித்துள்ளார். வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் வந்தவுடன் பாடசாலைகள் முழுமையாக திறக்கப்பட்டது நல்ல விடயம் என்ற போதிலும், மாணவர்கள் மத்தியில் வைரஸ் பரவுவது மீண்டும் தலை தூக்கியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் நாளாந்தும் தொடர்ச்சியாக 700க்கும் அதிகமான கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
எனவே தற்போதைய நிலைமையை கட்டுப்படுத்தி மாணவர்கள் தொடர்ந்தும் கல்வி கற்கும் வாய்ப்பை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு விரைவில் வரவுள்ள தீர்வு. அனைத்து உரிமைகளையும் அமால் பறிக்க முடியும். ஜனாதிபதி கடும் எச்சரிக்கை. இலங்கையில் கண்டெடுக்கப்பட்ட அரிய வகை இரத்தினக்கள். யாழில் முக்கிய இடமொன்றில் சற்று முன்னர் இடம்பெற்ற சம்பவம். மீண்டும் வழங்கப்பட்டுள்ள அனுமதி. பொதுமக்களுக்கு முக்கிய அறிவித்தல். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை. 7 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை. அரசு ஊழியர்களுக்கு இடைக்கால கொடுப்பனவு. மாணவர்களுக்கிடையில் தீவிரமடையும் கோவிட். மீண்டும் பாடசாலைகள் மூடப்படும் அபாயம்.